ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி சோயா கிரேவி பார்க்கலாங்க. அதுக்காக சின்ன சைஸ் சோயா எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம் வந்து தண்ணி கொதிக்குது, அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதில் சேர்த்திட்டேன். 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். கொஞ்சம் சட்டில் ஆனதையும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்காங்க. அது நல்லா சூடானதையும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சதுக்கு அப்புறமும் ஃப்ரை பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்டா பண்ணிக்கலாம். கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 பட்டை, 1 பேலீஃப் சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியன் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சீக்கிரமாக குக்காக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஆனியன் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சைடில் இப்படி தள்ளிட்டு இந்த ஆயிலே நம்ம வந்து ட்ரை மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்ந்து நம்ம கலந்துக்கலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு. இதே இந்த ஆயிலையும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் கொக்காக இருக்காது, நல்லா கலந்து வச்சுக்கலாம். எண்ணெய் பெரியிற வரைக்கும் இதை வந்து வதக்கிட்டு பாருங்க. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியன் பேஸ்ட் வதக்கி அரைச்சி வச்சுருக்கலாம். இதையும் நல்லா வந்து சேர்ந்து கலந்து விட்டுருவாங்க. அந்த ஆயிலையும் 1 செகண்ட் வந்து நல்லா குக்காக வரும். இப்போ பாருங்கள், அதுவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி 2 வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்ந்து இது நல்லா தக்காளி வந்து நல்லா வந்து மசியட்டும். இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கார செக் பண்ணிக்கலாம். ஏதாவது தேவையாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சோயா சேர்த்துக்கலாம். சோயாவை நல்லா கலந்து விட்டுறலாம். ட்ரையாக போதும்னா நீங்கள் இது இப்படியே டாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நான் கிரேவியாக செய்கிறதுனால இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். ஃபுல்லாக வச்சு கொதிக்க விட்டுலாம். மசாலாலாம் சோயால இறங்குற 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. பாய்.